பிக் பாஸ் டே 30 செகண்ட் ப்ரோமோ. ஃபஸ்ட்டு ப்ரோமோவிலே இன்றைக்கி என்ன புது டாஸ்க்னு காமிச்சிட்டாங்க. அந்த டாஸ்கோட அடுத்த வெர்ஷன் தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு ஒரு கேஸாக அந்த இடத்துல வாதாடுறாங்க. ஸோ அடுத்த கேஸாக நம்ம சுரேஷ் அண்ட் சனமோட கேஸ் வருது. அப்போது ஜட்ஜ் கேட்குறாங்க, சனமுக்கு சப்போர்ட்டர்ஸ் யார்? சனஸுக்கு சப்போர்ட் வரவங்க பார்த்தாலும் நம்ம ஷாக் ஆகிறோம். ரம்யா பாண்டியன், பாலாஜி, ஆரி. அந்த பக்கம் சுரேஷ் சக்கரவர்த்திக்கு ஆதரவாக வரவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரியோ, அர்ச்சனா, ஷிவானி, சம்யுக்தா. இந்த டீமை பார்க்கும்போதே ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சு. என்னடா இது, சம்மந்தமே இல்லாமல் இருக்குதுன்னு. ஸோ குரூப் பீஸும் ஒன்று கிடையாது அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக இதை பண்ணாங்களான்னு தெரியல. நம்ம சனத்துக்கு பாலாஜி சப்போர்ட் பண்ணது தான் வந்து செம்ம ஹைலைட்டு. ஸோ பாலாஜி நின்று வாதாடுறாரு, ஒருத்தவங்க பேசும்போது குறுக்க வர்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சக்கரவர்த்தி நம்ம சன மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாரு. அதுக்கு எதிர்த்து வாதாடுறது தான் நம்ம பாலாஜி சொல்கிறாரு. ஒருத்தவங்க பேசும்போது குறுக்க வந்து பேசக்கூடாதுன்னா நீங்கள் அவங்க தடுக்கிற மாதிரி ஆகுது அப்படின்னு பாலாஜி சொல்கிறாரு. உடனே அதுக்கு ஷிவானி ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க. என்னென்னா, நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட குறுக்க வந்து பேசும்போது ஆரியை நீங்கள் இரிட்டேட்டாக இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் முடிஞ்சு வெளியே வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ அர்ச்சனா, ஷிவானி, ஆஜித் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாலாஜிக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் நீ எங்கள் சைடு இருந்துக்கிட்டு எங்களுக்கு ஆப்போனிட்டாக நீங்கள் பேசுகிறது தப்பாக புரிச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாலாஜி தெளிவாக இருக்கார், அங்கே நான் கேமை தான் ஆடினேன், என்னை நம்பி யார் கூப்பிட்டாங்களோ அவங்கள நின்று ஜெயிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக சொல்கிறாரு. இதுதான் ஒரு கேம் ஸ்போர்ட்டிவ். ஒருத்தவங்களுக்காக வந்து அந்த ஃபேவரிசம் பார்த்துக்கிட்டு குரூப்பிசம் இல்லாமல் அந்த கேமை எப்படி விளாடணுமோ அப்படி சிறப்பாக விளாண்டுதான் சொல்லலாம். இதுதான் நம்மளும் எதிர்பார்க்குறோம். கரெக்டாகவே அதை பாலாஜி பண்ணார். கண்டிப்பாக ஃபேவரிசம் பண்ணி அந்த இடத்துல சனத்துக்கு சப்போர்ட் பண்ணாமல் போயிருந்தார்னா அவரும் ஒரு குரூப் வச்சுருக்காரு அப்படின்னு ப்ரூவ் ஆகிடும். இப்போ அப்படிலாம் எதுவும் இல்லை, நான் கேம் தான் விளாட்றேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. தொடர்ந்து பார்க்கலாம். மேலும் இது போல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமசுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Subscribe பண்ணுங்க.